Hi friends, yellarukkume good morning. Inike namma channel la paakapora video vandu oru vera level ana video. Enna da nu kettingina Shinchan Ninja Special. Indha video neenga idhukku munnadi paathirundinga na video skip padikonga. Paakalana skip panna fulla paarenga ena video vera level la irukum. Vaanga ipo namma video kulla paalam. Adhukku munnadi welcome to Topputucker. Episode oda starting la paathinga oru ninja vandu kaatranga. Andha ninja kai kaala vechin summa illama kotaikku poite ஒரு சீக்ரெட் ஸ்க்ராலை திருடிடுறான். அவன் அந்த ஸ்க்ராலை எடுத்த உடனே அந்த ஸ்க்ராலை பாதுகாக்கிறாங்கள அவங்க எல்லாருமே அந்த நெஞ்சாவை சுற்றி மடக்கிட்டாங்க. இப்போ அந்த நெஞ்சா கிட்ட சொல்கிறாங்க, ஹேய், நாங்கள் மொத்தம் 10 பேர், நீ ஒத்தாள், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, உன் உயிருக்கு சேதாரமாகக்கூடாதுன்னா மரியாதை சேதாரமே இல்லாமல் அந்த ஸ்க்ராலை எங்ககிட்ட கொடுத்துடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த நெஞ்சா சிரிச்சுக்கிட்டே, ஹே தோடா, நான் உங்ககிட்ட மாட்டிக்கல, நீங்கள் தான் என் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சிரிச்ச உடனே ஒன்று பண்ணுறான். அவனோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய தவக்கலையை வர வச்சிட்றான். அந்த தவக்கலையை பார்த்து இவங்க லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தவக்கலை நெருப்பெல்லாம் விடுதா. ஸோ இப்போ எல்லா கார்ட்ஸும் பயந்து நாலா பக்கமும் செதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்த நெஞ்சால தவளைக்கே பயந்துட்டானுங்க. என்னால் யாராலையுமே பிடிக்க முடியாது, அப்படியே நீங்கள் என்ன பிடிக்கணும்னா உங்களுக்கு திறமை வேணும்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான் அந்த நிஞ்சா. இப்போ ஒரு குரல் கேட்குது, எனக்கு இருக்கிற அந்த திறமைன்ட்டு. அந்த நிஞ்சால யாரா அந்த திறமை இருக்கிற எருமைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது நம்ம கசமாவும் சிஞ்சானோ. இப்போ கசமால அந்த நிஞ்சாவை பார்த்து, டேய், நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, உன்னோட சாவு என் கையில் தாண்டான்ட்டு கசமாக சொல்லும் போது இதை கேட்ட அந்த நிஞ்சால நல்லா கிளாப் பண்ணிவிட்டு, தம்பி நீ சூப்பராக பேசுகிறப்பா, ஆமாம் அவன் கூட வந்திருக்கானே இன்னொரு பையன், அவன் என்னப்பா பண்ணுறான்னு கேட்கும்போது நம்ம கசாமாவும் அப்படியே நம்ம சிஞ்சானை பார்ப்பான். பார்த்தா நம்ம தலைவன் நின்றுக்கிட்டு குரட்டை விட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பான். இப்போ கசாமால, அடேய், அவனை கொல்ற அளவுக்கு நான் டைலாக் விட்டுட்டுருக்கேன், நீ ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்க, என் உயிருக்கு ஏதாச்சும் ஆனால் அதுக்கு நீதட்டா பொறுப்பு, எழுந்துறா எழுந்துறான்னு சொல்லிட்டு கசாமா சிஞ்சானே பிடிச்சி கத்திட்டு இருப்பானா. இப்போ அந்த நெஞ்சால நம்ம கசாமாவை பார்த்து, தம்பே, உன் மூஞ்சில் அழகாக இருக்கிறது உன்னோட மூக்கு தான், தேவையில்லாமல் என் கூட மோதி உன்னோட மூக்கை நீ உடச்சிக்காத, போ போ உங்கள் அம்மா கூட போய் படுத்து தூங்கு போன்னு சொல்லும் போது கசாமால, என்னது, அம்மா கூட படுத்து தூங்குவா, என்ன நீ டம்மின்னு நினச்சிக்கிட்டியாடா, நான் ஹீரோடான்னு சொல்லிட்டு நம்ம கசாமா அந்த நெஞ்சாவை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஜம்ப் அடிப்பான். பட் அந்த நெஞ்சா வேறு தவளை மேலே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ தவளை நாக்க வச்சு நம்ம கசாமாவுக்கு ஒரே அடி. நம்ம கசாமாவை இப்போ மண்ணை கவிட்டா. இப்போ அந்த நெஞ்சை சிரிச்சுக்கிட்டு வரட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இவ்வளோ நடந்தோம் நம்ம தலைவன் சிஞ்சன் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம தலைவன் சிஞ்சனும் கசாமாவும் நேராக ராஜாவோட காலில் போய் விழுறாங்க. இப்போ ராஜாவில், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு, எனக்கு தெரியும் அவன் ஸ்க்ரால் எடுத்துகிட்டு தப்பிச்சிட்டான், அதெல்லாம் சொல்ல போகிறீங்கன்னு கேட்கும்போது கசாமால, எப்படி அரசு எப்படி கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லும் போது அந்த ராஜாவில், எனக்கு தெரியும்டா, முயல் பிடிக்கிற முந்த பார்த்தாலே தெரியும், உங்கள் மொகரை கட்டையெல்லாம் நம்பி அந்த பொறுப்பை கொடுத்தம்பரு, என் புத்தியை கிழிஞ்ச ஸ்லிப்பர்ஸ்லேயே அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ராஜா கத்திக்கிட்டே இருப்பாரா. இந்த டைமில் நம்ம தலைவன் சிஞ்சான்ல, கசாமா இதுக்கு காரணமே நீ தான்டா, நீ மட்டும் உன்னோட திறமையெல்லாம் காமிச்சு அந்த ஸ்க்ரால் எப்படியாச்சும் அவங்ககிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா நமக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சிஞ்சன் கசாமாவை கலாச்சிட்டு இருப்பான். கசாமால, டே 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 டே, இதுக்கு காரணமே நீ தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம தலைவனை சொல்லுவான். நம்ம தலைவன் கசாமாவை பார்த்து, நான் என்னடா பண்ணேன்னு கேட்பானா. அதுக்கு கசாமா சொல்லுவான், நீ ஒன்றுமே பண்ணலடா, அது தாண்டா பிரச்சனை, அங்கே நின்று தூங்கிட்டு கத்திக்கிட்டாடா இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம கசாமா கத்திக்கிட்டு இருப்பான். இப்போ இதெல்லாம் பார்த்த ராஜாவில், டேய், இப்போ கத்த வேண்டிய இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், அவனை மறுபடியும் நான் கத்த வைக்காதீங்க, ஒழுங்கா அந்த ஸ்க்ராலை போய் கொண்டு வாங்க, ஏன்னா அந்த ஸ்க்ராலில் நிறைய ரகசியமான வார்த்தைலாம் இருக்குது, போங்கடா நம்போது. நம்ம தலைமை சிஞ்சான்ல, என்னது ரகசியமா அரசே, அந்த ரகசியமான வார்த்தையை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்பானா. அரசில், அடே, ரகசியம்னு சொல்லிட்டேன், அந்த ரகசியத்தையே ரகசியமாக கேட்குறியடா, மரியாதையே ஓடிடணும் போது நம்ம தலைவன் சிஞ்சானும் கசாமாவும் இப்போது ஹீரோட உதவி மூலமாக அந்த நிஞ்சாவை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில் மூணு பேரை பார்க்குறாங்க. இந்த மூணு பேரை பார்த்த உடனே அந்த ரெண்டு பேர் அப்படியே நின்றுறாங்க. நின்ன ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் அந்த வந்த மூணு பேர் யாருன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த மூணு பேர் யார்னா, நேனி மசவ் போச்சந்தாது. இப்போ நேனி கசாமா சிஞ்சனை பார்த்துட்டு, உங்கள் ரெண்டு பேரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஏதோ தர்மசாலி நிஞ்சாவாமே, ஆனால் உங்களோட பாச்சாலாம் என்கிட்ட வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கையிலேயே நிஞ்சா சைன்லாம் காட்டிட்டு ரேபிட் ஜம்ப்னு சொல்கிறா. கசாமா இதை கேட்டுட்டு, ரேபிட் ஜம்ப்பா, ரேபிட் ஜம்ப்னா முயல் ஜம்ப் பண்ணுறது தானே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டைமில் நேனி என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு முயல் பொம்மை வச்சுருப்பால அதை சூறாவளி வேகத்தில் சுற்றி விட
அந்த முயல் பொம்மை நம்ம கசமாக தலையெடுக்கலான்னு சொல்லிட்டு சரியான ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. நம்ம கசமும் டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டான். ஸோ அவன் தலையில் படாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் பட்டு அந்த மரமே உடஞ்சி விழுந்துதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நேனியில் மண்ணை கவனை கசாமா கிட்டே போயிட்டு, கசாமா அதுக்கு தான் அக்கா கிட்டே ரொம்பலாம் வாய் விடக்கூடாது, வாய் விட்டினா இப்படி தான் மூக்குடைஞ்சு கீழே விடணும்னு சொல்லிட்டு நெக்லாக பேசிகிட்டு இருப்பா. இப்போ நம்ம தலைவன் ஷின்சன் முன்னாடி வந்துட்டு கசாமாவை கூப்பிட்டு சொல்லுவான், கசாமா இப்போ நீ வேடிக்கை மட்டும் பார், நான் யாருன்னு எல்லாருக்குமே நிரூபிக்க போகிறேன்னு சொல்லுவானா? எல்லாரில் ஷின்சான் எது பெருசாக பண்ண போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா? நேனியில் டே 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 உன்னாலலாம் எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம தலைவன் நேனியை கூப்பிட்டு சொல்லுவான், மின்னலடி பார்த்துருக்கியான்ட்டு. மசாவில் மின்னலடியா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறான், ஒருவேளை ஆள் ரொம்ப வெயிட்டு கையாக இருப்பானுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷின்சான் என்னமோ நினச்சி யோசிச்சுட்டு இருப்பாங்களா? இப்போ நம்ம தலைவன் என்ன பண்ணுவானா? கீழே படுத்துக்கிட்டு மண்புழு மாதிரி உருண்டுட்டு இருப்பான். இதை பார்த்த நினைல அசிங்கம், இவனெல்லாம் நான் ஒரு ஆப் பண்ணிட்டு நினச்சேன் பேர், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இவன் கதையை இப்பயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முயல் பொம்மை எடுத்து நம்ம தலைவன் மேலே வேகமாக வீசுவா. இவ்வளோ நேரம் மண்புழு மாதிரி நெளிஞ்சிட்டு இருந்த நம்ம தலைவன் அப்படியே வேகமாக உருண்டு போய் நேனிய ஒரே எத்தை ஏற்றுவான் பாருங்கள். நேனி மண்ணை கவிடுவா. இதை பார்த்த கசாமால ஆஹா நம்ம பையனுக்குள்ள இப்படி ஒரு திறமையான்னு சொல்லிட்டு புரிச்சு போயிருப்பான். அடுத்து போச்சான்ல, நேனியவே நீங்க அடிச்சிட்டிங்களா, இதோ நான் வரேன்டான்னு சொல்லிட்டு முன்னாடி வருவானா? இப்ப கசாமால ஷின்சான் இப்ப நீ வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும், நானே இந்த போச்சானை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கசாமா தைரியமா கிட்ட வருவான். கிட்ட வந்துட்டு தான் யோசிப்பான், இவன் கூட நம்ம மூளையை யூஸ் பண்ணி சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி சூறாவளி மாதிரி சுற்றிட்டு இருப்பான். அந்த சூறாவளிக்குள்ளே ஏகப்பட்ட இலை வந்து நம்ம கசாமாவையே அப்படியே மறைச்சிடும். ஸோ இப்போ கசாமா நினச்சிட்டு இருப்பான், இப்போ நான் போச்சான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், இதுதான் நான் பாயறதுக்கான பர்ஃபெக்ட் டைம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் போச்சான் என்ன பண்ணுவானா, அவனோட லீக்கு மூக்கு இருக்குல்ல அந்த லீக்கு மூக்கையே ரோப்பாக யூஸ் பண்ணி கசாமாவை லாக் பண்ணிருவான். கசாமா திரும்பவும் மண்ணை கவிடுவான். மண்ணை கவிட்டு போய் ஷின்சானை கூப்பிட்டு, ஷின்சான் தப்பாக எடுத்துக்காத, அண்ணனா நினச்சி என்னை மறுபடியும் காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பானா ஷின்சானில்? ஆ ஆனால் அவனை ஹீரோ மாதிரி கிளம்பிடுவான், கடைசியில் ஜீரோ ஆகிட்டு என்ன ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றுன்னு சொல்லுவான். இவனுக்கு இதே வேலையாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் இப்போ கசாமா கிட்டே வந்துட்டு கசாமாவை காப்பாற்றுவான்னு பார்த்தா கசாமாவை அப்படியே அழகாக தூக்கி போச்சான் மேலே எறிவான். போச்சானு இப்போ மண்ணை கவிடுவானா? பாக்கி இருக்கிறது மசாவை மட்டும்தான். இப்போ மசாவில் எல்லாருக்கிட்டே சொல்லுவான், நான் போகிறேன் இந்த வாட்டின்ட்டு. நம்ம தலைமையில் அப்பாட நான் கூட வேறு யாராச்சும் வந்துடுவாங்களோன்னு பார்த்தேன், நீ தானா, வாடா வாடா நீ டம்மி பீஸ் தான் வானா. மசாவில் என்னையும் கலாய்ச்சிட்டான்ல போது நேலியில், மசாவ் பேனிக்காவாத, அவன் உன்னையே கலாய்ச்சிட்டான், நீ அவனை அடிக்காமல் திரும்ப வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு மசாவை ஊக்கப்படுத்தி நேனி அனுப்பி விடுவா. இப்போ மசாவில் என் திறமையை காட்டுறேன் சொல்லிவிட்டு அவனோட நெஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி பெரிய சைஸ் ரைஸ் பாலாக மாறிடுவான். இதை பார்த்து நம்ம தலைமையில் ஆப்போனன்ட் டீம்கிட்டே கேட்பான், எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு இந்த குண்டு பையன் இவ்வளோ பெரிய ரைஸ் பாலாக மாறினான்ட்டு உங்களால் சொல்ல முடியுமான்ட்டு. இதுக்கு நேனியில் அதே டவுட்டு தான் எனக்கும்னு சொல்லிட்டு ஷின்சான் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது மசாவில் அதே டவுட்டு தான் எனக்கும், நான் எதுக்கு இப்படி மாறணும்னு சொல்லிட்டு மசாவை கேட்பான். இப்போ ஷின்சானில், டே மசாவ் நீ என்னவா மாறினாலும் சரி உனக்கான ஆப்போனண்ட் ஹீரோ தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிவிடுவானா நம்ம தலைவன். இப்போ ஹீரோவும் மசாவுக்கிட்ட போயிட்டு மசாவை மோந்து பார்த்துட்டு நக்கி நக்கி சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ மசாவ் போத்துன்னு கீழே விடுவான். அடுத்து இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா உக்காந்துக்கிறாங்க. நேனி இப்போ அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்தில் ஒருத்தவன் ஷின்சான் கோட்டைக்குள்ளேருந்து சீக்ரெட் ஸ்க்ரால் திருடிட்டு போனாலே அதே திருடன் நேனியோட கோட்டைக்குள்ளேயும் கைவரிசையை காட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஸ்க்ரால் திருடு போனதுனால நேனி கோட்டையோட அரசர் இருக்கார்ல, நீங்களாம் லாக்கியே இல்லைன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ நேனிக்கு வேறு வேலையே இல்லை. ஸோ காசுக்காப்பே கோட்டைக்கு எப்படியாச்சும் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு தான் இவங்க அவங்க பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வரவழியில் தான் ஷின்சான் கசாமாவை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தோக்கடிச்சா கண்டிப்பாக நமக்கு காசுக்காப்பி கோட்டையில் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் சண்டை போட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சண்டையிலையும் ஷின்சான் கசாமா வின் பண்ணிட்டாங்க. இப்போ நேனி கேட்குறான், நான் என்ன பண்ணுவேன்ட்டு. இப்போ நம்ம தலைவன் கசாமா சொல்கிறான், கவலைப்படாதீங்க, எங்கள் கூட சேர்ந்துருங்க, நம்ம எப்படியாச்சு அந்த சீக்ரெட் ஸ்க்ரோலை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி எங்கள் அரசர்கிட்ட அதை கொடுத்தா கண்டிப்பாக எங்கள் அரசர் உங்களையும் வேலைக்கு சேர்த்துப்பாரு, எப்படி என்னோடய ஐடியான்னு கேட்கும்போது நேனியில் வேற லெவல், நிஞ்சாவை பிடிக்கிறோம், ஸ்க்ராலை எடுக்கிறோம், நம்ம யாருன்றத அந்த நிஞ்சாவுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஸ்க்ராலை எடுக்க ஒரே டீமாக ஃபார்ம் ஆகிறாங்க. அதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பார்ட் 1 தான், இந்த வீடியோக்கே பார்ட் 2 இருக்கும். பார்ட் 2க்கு யார் யார் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.